Hello friends, welcome back to my channel. So in the video, we will talk about Tirupathi pathina updates. If you video, channel, first time paakringa na marakama subscribe panni pakkathula iruka bell icon ayum vandu click panikonga. Vaanga ipo video kulla polam. So Tirumala la vandu paathinga rooms vandu kadaikama nariya per vandu paathinga na kashtapaduvinga. So room vandu kadaikadhavanga vandu paathinga na anganga vandu bed sheets vandu potta avanga vandu konja neram rest vandu eduthirupanga. So nariya perku vandu room vandu thevapadum online la vandu room vandu book panala. So naanga vandu offline la vandu direct ah poittu mail la vandu Tirumala la rooms irukla appdi solittu plan panni vandom, but engalukku vandu rooms vandu kadaikala appdi solittu iruka bakthargalukku kandipa indha video vandu useful ah irukum. So iniki namba video la vandu paathinga na jiyangar oda mutt pathi dhaan vandu paaka porom. So anga ungalku rooms and locker facility vandu available irukku. So adha pathi dhaan vandu paaka porom. So nariya per mele vandu private rooms irukka appdi solittu kekringa. So mele Tirumala la private hotels irukka appdi solittu. So keela Tirupathi la mattum dhaan vandu paathina ungalku private hotels nariya irukum. Devasthanam rooms illama nariya hotels restaurants vandu irukku ungalku rooms vandu provide panna oru largest kuda irukku keela Tirupathi la. But mele Tirumala la vandu ungalku indha mari facilities kadaiyadhu. Nariya Tirumana mandapangalla kuda vandu paathina rooms vandu available irukum mele Tirumala la. So neenga therinjukka mooliyama contact pannuvinga oru 10 naalukku முன்னாடியே வந்து நீங்க ரூம் வந்து புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லனா ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ணக்கூடிய தேவஸ்தானம் ரூம்ஸ் 100 ரூபாய் ரூம், 1000 ரூபாய் ரூம், 1500 ரூபாய் வந்து ஏசி ரூம். சோ அந்த ரூம் நீங்க புக் பண்ணிக்கலாம் தேவஸ்தானம் ரூம்ஸ். சோ அதுவும் இல்ல அப்படினா இந்த மாதிரி நிறைய மட்ஸ் இருக்கு. சோ அதுல ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜிங்கார் மட் கோவிலுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்கக்கூடிய மட் இது. நீங்க எந்த தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணினாலும் இந்த மட்ல வந்து நீங்க ஸ்டே பண்ணீங்கன்னா ஈஸியாவே வந்து போயிடலாம். சோ கரெக்ட்டா கோவிலுக்கு டைரக்ட் ஆப்போசிட்ல ஆஞ்சநேயர் கோவில் இருக்கும். சோ அந்த ஆஞ்சநேயர் கோவில்ல இருந்து நீங்க ரைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜியங்காரோட மட் வந்து இருக்கும். சோ ஒரு பெரிய டோர் இருக்கும். அத நீங்க ஓபன் பண்ணி நீங்க உள்ள போய் கேட்டிங்க அப்படினா அவங்க வந்து சொல்வாங்க ஆபீஸ் ரூம் வந்து எந்த ஃப்ளோர்ல இருக்குன்னு சொல்லிட்டு. அங்க கீழே போயிடு அந்த ஆபீஸ் ரூம்ல ரூம்ஸ் வந்து நீங்க கேக்கலாம். சோ 1000 ரூபீஸ் நினைக்கிற ரூம்ஸ். சோ நான் இதர்க்கு வந்து ரூம்ஸ் வந்து ஸ்டே பண்ணது இல்ல. பட் ரூம்ஸும் வந்து அங்கே இருக்குது. அவைலபிள் இருந்தா இருந்துச்சுன்னா நீங்கள் போகிறப்போ அவைலபிள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ரூம்ஸும் வந்து கொடுப்பாங்க. ஸோ வீக்கெண்ட்ஸில் போகிறீங்கன்னா கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து ரூம்ஸ் வந்து அவைலபிள் இருந்தால் கொடுப்பாங்க. இல்லைனா இந்த மாதிரி லாக்கர்ஸ் தான் இருக்கும். ஸோ அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு 100 ரூபா. நாங்கள் போகும்போது ரெண்டு பேர் போனோம். ஸோ அதனால மொத்தம் 200 ரூபீஸ் வந்து ஆச்சு. ஸோ நாங்கள் போகிறப்போ ரூம்ஸ் வந்து இல்லை அவைலபிள் இல்லை. அதனால லாக்கர்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு அங்கே ஹால்ஸ் இருக்குது. ஸோ அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ஷீட்ஸு அண்ட் பில்லோஸ் வந்து கொடுப்பாங்க அங்கேயே. ஸோ அந்த ஹாலில் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் ஏர்லி மார்னிங் எழுந்து நீங்கள் போகணும் அப்படின்னா தர்ஷனத்துக்கு. ஸோ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு தனியாக ஜென்ஸ் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டியோடு வந்து வாஷ்ரூம்ஸ் வந்து இருக்குது. ஸோ கோவிலேருந்து ரொம்ப பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். போர்டு வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு எங்கேயுமே வந்து ரூம்ஸ் கிடைக்கல, ஆஃப்லைனில் வந்து ட்ரை பண்ணி ரூம்ஸ் கிடைக்கல, ஆன்லைனும் ரூம் புக் பண்ணலை அப்படின்னா, பட் கண்டிப்பாக வந்து ரெஸ்ட் எடுக்க ஒரு இடம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ஆதார் வந்து எடுத்துகிட்டு வந்துடணும். ரெண்டு பேரும் மூணு பேரும் எத்தனை பேர் இருக்கீங்களோ பர் பர்சனுக்கு 100 ரூபாய் போல் சார்ஜ் பண்ணுவாங்க. இங்கே லாக்கர் ஃபெசிலிட்டி எடுத்துக்கிட்டு ஹாலில் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஆதார் கார்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க செக் பண்ணிவிட்டு வந்து ரூம் கீ வந்து கொடுப்பாங்க லாக்கருக்கு. ஸோ ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வந்து கண்டிப்பாக எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் திருமலைக்கு போகும்போது இந்த மாதிரி ரூம்ஸ் இல்லாமல் வேறு எங்கேயாச்சும் ஸ்டே பண்ணியிருக்கீங்களா அப்படின்றதையும் வந்து கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷன் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபேன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி லைக் பண்ண சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.